தமிழக சட்டப்பேரவையில் நேற்றுக்கு இரண்டாம் தினமா மத்திய அரசினுடைய ஹிந்தி திணிப்பு கொள்கைக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. அப்போது பேசின முதல்வர் மு க ஸ்டாலின், ஆட்சி நிர்வாகத்தில இருந்து கல்வி வரைக்கும் ஹிந்தி மொழியை திணிக்கிறது மூலமா தாங்கள் ஆட்சிக்கு வந்ததுடைய நோக்கத்தை நிறைவேற்றியிருக்காங்க. ஹிந்தியை திணிக்கத்தான் பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கு. நம்ம தாய்மொழியை வளர்க்கறதுக்காகவும் பிற மொழியை ஆதிக்கத்துல இருந்து காக்கறதுக்காகவும் தான் திராவிட இயக்கம் தோன்றியிருக்கு. ஹிந்தி மொழி திணிப்பு எப்பவும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. நம்மளும் அதை எதிர்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஆதிக்க சக்திகளும் அதை விடறதா இல்ல. ஒரே நாடுங்கிற வரிசையில ஒரே மொழியை வச்சு மற்ற தேசிய இனத்தின் மொழியை அழிக்க பாக்குறாங்க. இது மொழி போராட்டம் மட்டும் கிடையாது, தமிழ் இனத்தை தமிழர் பண்பாட்டை காக்கக்கூடிய போராட்டமா தான் தொடர்ந்துகிட்டே வருது. இந்த போராட்டத்தை இன்னும் தொடரதான் செய்வோம். மத்திய அரசு ஆளும் பாஜக ஹிந்தி மொழி திணிப்ப தன்னுடைய வழக்கமா கொண்டிருக்காங்க. மாநில மொழிகள்னு ஒப்புக்காக சொல்லுறாங்களே தவிர முழுக்க முழுக்க ஹிந்திக்காகவே தான் அவங்களுடைய இதயம் துடிக்குது. தமிழை காத்திட ஆங்கிலம் அலுவல் மொழியா தொடர்ந்திட அரசியலமைப்பு சட்டத்துல 8வது அட்டவணையில உள்ள 22 மொழிகளையும் அழியாது காத்திட, ஹிந்தி பேசாத மாநில மக்களினுடைய உரிமைகளை நிலைநாட்டிட தமிழகம் எப்பவுமே முன்னோடியா இருக்கும்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்கிற அறிக்கையில, சட்டமன்றத்துல ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க, சரி, ஹிந்தி திணிப்பை எதிர்த்து நடத்தக்கூடிய இந்த நாடகத்தை மறுபடியும் தொடங்கியிருக்கீங்க. எங்க ஹிந்தி திணிக்கப்பட்டிருக்கு? ஹிந்தியை யார் திணிச்சிருக்காங்க? உங்களுடைய இருமொழி கொள்கைங்கிறது என்ன? ஆங்கிலம் கட்டாயம், ஆனால் தமிழ் கட்டாயம் இல்ல, அதானே? அதனாலதான் தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கைங்கிற பெயர்ல 1ஆம் வகுப்புல இருந்து கல்லூரி படிப்பு வரைக்கும் தமிழே படிக்காம படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டுல உருவாக்கி வச்சிருக்கீங்க. இது தமிழ் மொழிக்கு நீங்க செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? உருது, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளை 690 அரசு பள்ளிகள்ல சொல்லித்தரும் போது ஹிந்தி மொழியை படிக்கும் நல்ல வாய்ப்பை தமிழக மாணவர்களுக்கு ஏன் நீங்க மறுக்கிறீங்க? தமிழ் மொழியை பள்ளி கல்வியில கட்டாய பாடமா ஆக்கியிருக்கீங்களா? உங்களுடைய கட்சியினுடைய பெயர்லயே தமிழ் இல்ல. தமிழர்கள் முன்னேற்றம்னு சொல்ல மனசில்லாம திராவிட முன்னேற்றம்னு நீங்க சொல்றீங்க. நீங்க தான் தமிழர்களை முன்னேற்ற போறீங்களா? ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி தமிழினுடைய பெருமையை உயர்த்தி பிடிக்கிறாரு. ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு தமிழினுடைய மேன்மையை பேசியிருக்காரு. தமிழ் ஆய்வு நடவடிக்கைகளை மத்திய அரசு தானே செஞ்சுட்டு வருது. ஆனா தமிழுக்குன்னு நீங்க எதுவுமே செய்யாம வெறும் தமிழுக்காக போராட்டம்னு பொய்யுரிய இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க? ஹிந்தி எதிர்ப்பு போர் உங்களை 1967 அரியணை ஏத்திச்சு. ஆனா அதே ஹிந்தி எதிர்ப்பு தான் உங்களுடைய வீழ்ச்சிக்கும் காரணமா இருக்க போகுதுன்னு அண்ணாமலை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. தோன்றிய காலம் முதல் இன்று வரை தமிழ் மொழிக்கான ஒரு தனிப்பெரும் பாதுகாப்பு இயக்கமாகவே செயல்பட்டு வருகிறது.